வணக்கம் சற்று முன்வெளியில் முக்கிய தகவல் ஜூன் முப்பது வரை மத்திய அரசின் கொர்னோ வழிகாட்டு நெறிமுறைகள் நீடிப்பு மத்திய உள்துறை செயலாளர் அறிவிப்பு ஸோ இப்போ நம்மளுக்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நம்மளுக்கு திரும்ப விதிக்க விதிக்கப்படுறாங்க அது எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத கன்ஃபார்மாக இந்த வெளியில் ப்ரீஃபாக பார்த்தா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் ரேஷன் அட்டைக்கு பற்றி புதிய அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ மூலிமா நம்மளோட மத்திய அரசு என்ன சொல்லவார்னு உங்களுக்கே தெரிய வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் முப்பது தேதி வரை தற்போது நடைமுறையில் உள்ள கொரோனா வழிகாட்டுதலை தொடருமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு இன்று அறிவுறுத்தலுடன் நோய் பரவலை சரிபார்க்க அதிக எண்ணிக்கையிலான பாதிப்புகளை கொண்ட மாவட்டங்கள் தீவிரமாக நம்மளுக்கு கண்காணிக்கப்படும் அதாவது கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படின்னா நம்மளோட மத்திய அரசு இந்த உத்தரவை கொண்டு வந்துருக்கங்க ஸோ இப்போ நம்மளுக்கு மே மாதம் என்னென்ன உத்தரவுலாம் நம்மளுக்கு கொண்டு வந்தாங்களோ மே மாதம் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்தாங்களோ அது எல்லாமே திரும்பவும் நம்மளுக்கு ஜூன் மாதம் தொடரும்படி இப்போ நம்மளுக்கு மத்திய அரசு ஒரு வலியுறுத்தல் கொடுத்துருக்கங்க அது மட்டுமே இல்லாமல் இப்போ நம்மளுக்கு என்ன முக்கியமான அறிவிப்பு என்னன்னா நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாளுக்கு நாள் அதிகமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்மளோட மத்திய அரசு ஒரு புதிய அறிவிப்பு அளிக்கிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் மே மாதத்திற்கான ஏப்ரல் இருபத்தொம்பதாம் தேதி வெளியீட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடரும் அப்படின்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு அளிக்கிட்டு இருக்குங்க இதனால் திரும்ப நம்மளுக்கு ஊடகங்கள் விதிக்கப்போகிறான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபர்மா முழு ஒடுங்க விதிக்க தான் போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து கன்ஃபர்மாக முழு ஒடுங்க விதிக்கப்படும் நேரங்கள் வந்தால் கன்ஃபர்மாக விதிக்கப்படும் சொல்லிருக்கோங்க அதாவது கொரோனா பாதிப்பு நம்மளோட தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு முழு ஒடுங்க விதிக்கப்படா அப்படின்னா நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின்லையா சொல்லிருக்கங்க அதனால் இப்போ நம்மளுக்கு சென்னையில் மட்டுமே பார்க்கும்போது கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் கம்மியாகிட்டுருக்கு ஆனால் பிற மாவட்டங்கள் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஆறு மாவட்டங்கள் நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் வந்து கடும் சவாலாக இவருக்கு வரைக்கும் இந்து வந்துட்டுருக்கு இந்த மாதிரி பார்த்ததில் அந்தந்த மாவட்டங்கள் நம்மளுக்கு முழு ஒடங்கு விதிக்கப்படுறாங்களா இல்ல நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுக்கு முழு அடுத்த ஒரு வாரங்களில் நீடிக்க போகிறாங்களா எல்லாமே இப்போ நம்மளுக்கு ஆலோசனை கூட்டங்களாக பரவலாக பேசப்பட்டிருக்குங்க ஆனால் அந்த ஆலோசனை கூட்டங்களை சொல்ல வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்கு நம்மளுக்கு முழு நீடிக்க நீடிக்கப்படுறதா இருக்குங்க ஆனால் பழைய படை கடைகளை வந்து காலை எட்டு மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்மளுக்கு கடைகள் திறக்கப்படுறதா ஆலோசனை கூட்டங்களை பேசிகிட்டு இருக்குங்க ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளோட மத்திய அரசு சொன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுறதா நம்மளோட மத்திய அரசு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு மாநில அரசு கேட்டாக வேண்டும் இந்த மாதிரி பட்சத்தில் நம்மளுக்கு எந்த டைமில் வந்து முழு ஒடுங்க விதிக்கப்போறான்றதை இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ளே ஆலோசனை கூட்டங்கள் மூலயமா நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரும் ஸோ இப்போ இருக்க பாதிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அதனால கன்ஃபார்மாக முழு ஒடுங்கை விதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது